ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்பி ரூபின் ஸ்டாப். நான் ப்ராப்பி ரூபின் பேசுகிறேன். புதுசாக என் சேனலில் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் ஆரம்பிச்சிட்டதுனால நம்ம சூப்பரான ஒரு வடாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெங்காய வடாம் எப்படி நம்ம வீட்லேயே நம்ம வந்து மிஷினில் கொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவும் ஜவ்வரிசியும் அரைச்சிட்டு வராத, வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம செஞ்சது கடையில் வாங்குற அரிசி மாவையும் ஜவ்வரிசி நம்ம வீட்லேயே வந்து எப்படி மாவாக்கி பொடி பண்ணி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காய வடாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேஷனில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தால் பச்சரிசி வந்து ஒரு கிலோ போட்டிங்கன்னா அதுக்கு வந்து 200 கிராம் வந்து ஜவ்வரிசி நம்ம கொடுத்து அரைச்சிட்டு வரணும், மாவு ஜவ்வரிசி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவு வந்து தனியாக இந்த மாதிரி ஊற வச்சு பச்சரிசியை அரைச்சி எடுத்துகிட்டேன் நல்லா சாஃப்டாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து மிக்சியில் கொஞ்சமாக போட்டு நான் பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா வெந்து வந்துடும் உங்களுக்கு ஜவ்வரிசி. இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன்னா அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் மட்டுமே நான் வந்து ஜவ்வரிசி சேர்க்குறேன். ஜவ்வரிசி நம்ம நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகாய் வந்து பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். அதையுமே அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம கொட்டிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, நான் இந்த மாவுலேயே வந்து ஏற்கனவே உப்பு அரைச்சிருக்கேன் அதனால் அந்த மாவு அப்படியே கொட்டி நம்ம வந்து கலர்றோம். இப்போ தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வெந்நீர் நீங்கள் சைடில் வச்சுட்டு அதை நீங்கள் ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி முட்டி இல்லாத நல்லா நீங்கள் கலரி எடுக்கணும் இதை. இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக இருந்தது அப்படின்னா நாளடைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டு பிடிச்சிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அடி நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாவு வந்து நல்லா வெந்து வரணும். மாவு எப்படி வெந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கையில் வச்சு தொடும் போது உங்களுக்கு வந்து ஒட்டாத வரணும் மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஒட்டலை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லெமன் அதில் பூஞ்சிக்கலாம். உங்கள் மாவு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ உப்பு புளி காரம் எல்லாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அப்படியே சேர்த்து நீங்கள் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வெயிலில் நம்ம போய் நல்லா கிள்ளு வடா மாதிரி நீங்கள் வந்து கிள்ளி கிள்ளி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக 3 நாளில் காஞ்சி உங்களுக்கு வந்து வெங்காய வடாம் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோ இந்த மாவு வந்து வெறுமையே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் பால்கனி தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் பால்கனியில் கூட இதை வந்து வைக்கலாம். ஸோ ஒரு 3 நாள் வெயிலில் அந்த மாதிரி வச்சு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம. இதை வந்து இப்போ நம்ம ஒரு துணியை போட்டுட்டு நல்லா காட்டன் துணியில் நம்ம இதை வந்து இப்போ கிள்ளி கிள்ளி வைப்போம். இதை வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து இதை பொறிச்சு கூட காமிக்கிறேன். எவ்வளோ கரகரன்னு நல்லா எண்ணெயும் உரியாத சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மிஷின் இல்லை, உங்களால் போக முடியல அப்படின்னா கூட நீங்கள் வீட்டிலேயே வந்து இதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் கிள்ளி கிள்ளி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து நான் ஒரு டம்ளர் மாவுக்கு எனக்கு இவ்வளோ வந்திருக்குது. இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சுருங்கி போயிடும், நல்லா கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வெங்காய வடானை போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிடும் போது வெங்காய வாசனையாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வடாம் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதுக்கான பிளேலிஸ்ட்டையும் நான் இது கூட லிங்க் பண்ணுறேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அரிசி வடாம் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், ஜவ்வரிசி வடாம் இந்த மாதிரி. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பொறிச்சதை நான் உங்களுக்கு வந்து சாப்பிட்டு காமிக்கிறேன், அதோட க்ரன்ச்சினஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.